நீங்க ஆமென்ட் பில்லான்னு சொல்லி வல்யோமில் ஆகிற நம்பி தைரியமா நீங்க வட்டி கடைக்கு போனீங்கடா நீங்க வட்டி எடுத்தீங்கடா நீங்க நம்பலன்னு அர்த்தம் வல்யோமில் ஆகிற அந்த மறுமை நாள்ல அல்லாஹ் வந்து கேக்குற நேரம் இறைவா என் வீட்டுல கஷ்டம் இறைவா என் நண்பட்ட எல்லாம் போன அவங்க யாருமே தரல அவங்க எல்லாம் கேட்டாங்க ஏன் வட்டி எடுத்தேன்னு நான் அவங்கள்ட்ட திருப்பி கேட்டேன் நீ தந்தானா வட்டி எடுத்திருப்பனா எவனுமே உதவி செய்யாட்டி அவன் ஒத்தனா உதவி செய்யறான் அதனாலதான் போனன்னு துணியால சொன்னான்னு நீங்க போய் சொல்லலாமா அல்லாஹ் ஏத்துக்கொள்வானா என்ன நம்பினா எவ்வளவு பெரிய பொருளாதார கஷ்டம் இருந்தாலும் ஒமாமின் தாபத்தின் ஃபில் அறுது இல்ல அல்லாஹ் ரிஸ்குவா இந்த உலகத்தில் எந்த ஒரு உயிரினத்தையும் அல்லாஹ் ரிஸ்க் கலக்காமல் விட்டதே இல்லை நீங்க இங்க ஒரு பாணிய கொட்டிட்டீங்கடா இங்க ஒரு கருப்பட்டி பாணி கொட்டிட்டண்டா இந்த பக்கத்திலே உங்களுக்கு எறும்பு தெரியாது இந்த போடியத்துல கொட்டப்பட்டால் நாளைக்கு நீங்க இங்க எறும்பு பாப்பீங்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் ரசூலுல்லாஹி சொல்றாங்க உமைய தவக்கல் அல்லாஹ் ஹக்க தவக்குலி லரஜக்தும் கமா லவ் அன்னக்கும் தத்தவக்கலூன அல்லாஹ் ஹக்க தவக்குலி எவர் அல்லாஹ் மீது உண்மையான நம்பிக்கை தவக்குல் வச்சிருந்தா தவக்குல்னா பொறுப்பு சாட்டினா இறைவா நான் 10 புள்ளைய பெத்தெடுத்துட்டேன் நான் மேச்சிருக்கிற ரோட்ல இறங்குறேன் எனக்குரிய ரிஸ்க நீ தருவாயா அல்லாண்டே ஒரு மனிதன் அல்லாஹ் மேல பொறுப்பு ஒரு பறவைக்கு உணவு கொடுப்பது போன்று உங்களுக்கு உணவு தருவான் எப்படி பறவைக்கு உணவு கொடுப்பான காலையில் அந்த பறவை பறக்கிற நேரம் வயிறு மெலிந்து ஒட்டி போகுதாம் மாலையில் அந்த பறவையை பார்க்கிற நேரம் வயிறு நிரம்பி வருகுதாம் ரசூலுல்லாஹ் கேட்டாங்க அந்த பறவை என்னப்பா செஞ்சிச்சு என்ன பிளானிங் போட்டுச்சு யாரை கொண்டு சாப்பிடுறது எதுவுமே இல்லை காலையில பறக்கிற பறவைகளுக்கு மாலையில வீடு திரும்புற நேரம் இறைவன் உணவு கொடுத்திருந்தால் அந்த இறைவன் நமக்கு உணவு தருவான் நம்பிக்கை இருந்தால் ஒரு முஸ்லிம் போய் வட்டியில கை வைப்பான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன சொன்னான் அல்லாஹ்வுக்கு எதிராக போர்க்கொடியை தூக்கடா வட்டி எடுத்தால் என்று அல்லாஹ் சொல்கிறான் போர்க்கொடிய பிடி ரப்போட போர் செய்யலாம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே வல்யோமில் ஆகிர் மறுமை நாளை ஒரு மனிதன் நம்பிட்டேன் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அவன் ஒரு முஸ்லீமாக இருந்தால் எப்படி வட்டியில் கை வைப்பான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே எப்படி வட்டிகளை கை வைப்பான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே இப்படி சொல்ல போனால் நம்முடைய செயற்பாடுகள் ஒவ்வொன்றும் ஹராம் ஹலால் நமக்கு கணக்கே இல்லை லஞ்சம் மறுமையில பெரும் இருளாக வந்து நிற்குமே அல்லாஹ் நிப்பாட்டி வச்சு லஞ்சம் எடுத்தியா லஞ்சம் கொடுத்தியான்னு கேட்டால் அது எவ்வளவு பயங்கரமா நிற்கும் இதுவெல்லாம் இல்லாம பிசினஸ் பண்ணலாமா லஞ்சம் இல்லாம பிசினஸ் செய்யலாமா இவர் என்ன இவர் 1950 இருந்து பேசுறார் இது 2023 லஞ்சம் இல்லாம என்ன செய்யலாமா கேட்டால் அல்லாஹ்ட்ட போய் சொல்லணும் யா அல்லாஹ் லஞ்சம் இல்லாம பிசினஸ் பண்ணலாமா லஞ்சம் இல்லாம வாகனம் வாங்கலாமா லஞ்சம் இல்லாம வீடு கட்டலாமா அல்லாஹ் என்ன பதில் சொல்லுவான் மறுமையில் பார்க்கலாம் அது அதிபயங்கரமான நாள் ரப்புக்கு முன்னாடி நின்று வாதிட முடியாது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே தலைகளை குனிந்து தப்பை ஒப்புக்கொண்டு அதற்கு மிக பயங்கரமான தண்டனை வழங்கப்படும் என்று சொன்னால் இந்த உலகத்திலே அந்த லஞ்சமே வேண்டாம் என்று ஒரு மூமின் ஒதுங்கினால் அவன் நம்புறான் என்பது அடையாளம் இல்லையப்பா மறுமைகளை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்றா அவன் நம்பல் என்று அர்த்தம் அவன் நம்பவில்லை என்று அர்த்தம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அப்படி என்றால் நாம் நம்மிடம் உரசி பார்ப்போம் இந்த நம்பிக்கை இருக்கிறதா நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் உரசி பார்ப்போம் ஒவ்வொன்றும் உரசி பார்க்கிற நேரம் ஒவ்வொரு செயலும் நமக்கு சொல்லித்தரும் நாம் நம்பவில்லை என்று சொல்லித்தரும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் நின்று கொண்டு மறுமை என்ற சன்னிதானத்தை நாம் நம்பவில்லை என்று சொல்லித்தரும் அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி நம்பினார்கள் தெரியுமா அல்லாஹ்வுடைய தூதருடைய நம்பிக்கையை நாம் பார்த்தால் அசந்து போய்விடுவோம் பெருமான ஒரு நாள் பள்ளியிலே ஒரு தோழர் பள்ளியில் இருக்கிறார் அழகாக குர்ஆன் ஓதுவார் பெருமானாருக்கு பிடித்த ஒரு தோழர் அவருடைய பேர் இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவருக்கு ரசூலுல்லாஹ் பொதுவாக குன்னியத்து வச்சிருப்பாங்க பெருமானார் அவருடைய அந்த பேரில் கூப்பிட்டாங்க யா அபா அப்துர் ரஹ்மான் அவருடைய பேர் அபு அப்துர் ரஹ்மான் யா அபா அப்துர் ரஹ்மான் இக்ராண்டாங்க யா அபு அப்துர் ரஹ்மானே இப்னு மசூதை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அவர் அழகான ஒரு காரி அழகாக ஓதுவார் இக்ரான் ஓதுங்கண்டாங்க அவர் திரும்ப கேட்டார் அக்ரவு அலைக யா ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதரே உங்களுக்கு நான் ஓதி காட்டுவதா உன்சிலில் குர்ஆன் இலைக் குர்ஆன் உங்களுக்கு இறக்கப்பட்டுச்சு அக்ரவு அலைக் உன்சிலில் நான் உங்களுக்கு ஓதி காட்டுட்டா குர்ஆன் உங்களுக்கு இறங்கினது நான் எப்படி யா ரசூலுல்லாஹ் நீங்க என்ன உஸ்தாத் நீங்க என்ன ஆசான் நான் உங்களுக்கு முன்னாடி இருந்து குர்ஆன் ஓதுறதா யா ரசூலுல்லாஹ் பெருமானார் சொன்னாங்க இன்னி உஹிப்பு அன் அஸ்மா மின் கைரி பிறர் ஓதுவதை கேட்க நான் ஆசைப்படுகிறேன் ஏய் கரா ஓதுங்க இப்னு மசூத் ஓதுங்க எனக்கு கேட்கணும் இன்னொரு ஆள் ஓதுறத நான் கேட்க ஆசைப்படுறேன் இப்னு மசூதண்டம் அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் மஸ்ஜிதிலே அமர்ந்திருக்கிற நேரம் இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து
ஓதுங்கள் என்று சொன்னார்கள். அந்த ஹதீஸிலே இப்னு மசூத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு நான் ஓதி காட்டட்டுமான்னு கேட்டார்கள். பெருமானார் சொன்னார்கள், பிறர் ஓதுவதை கேட்க நான் ஆசைப்படுகிறேன், ஓதுங்கள் இப்னு மசூத் என்றார்கள். அவர் சொல்கிறார், கரஅத்து சூரத்து நிசா, சூரத்து நிசாவை நான் ஓதினேன் என்றார். நான் சூரத்து நிசாவை ஓதுகிற நேரம், யா அய்யுஹன் நாஸ் இத்தக்கூ ரப்பக்கும் அல்லதி ஹலக்கக்கும் மின்நஃப்ஸின் வாஹிதா என்று தொடரக்கூடிய ஆயத்திலிருந்து அவர் ஓத ஆரம்பிக்கிறார். பெருமானாரம் அமைதியாக கேட்கிறார். இவரும் மதிமயங்கி ஓதிக்கொண்டே போகிறார். திடீரென்று நான் நீங்கள் ஓதிக்கொண்டே போங்க, சுமாராக அதில் ஓதிக்கொண்டே போகிற நேரம் ஒரு 40வது ஆயத்து வருகிற நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு மசூத் ரழியல்லாஹு அன்ஹு பார்த்து திடீரென்று அவரை பிடித்தார்கள். ஹஸ்புக்கல்லாம், இப்போ போதும் இப்னு மசூத் என்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிடித்து சொன்ன விதத்தில் அவர் திரும்பி பார்க்கிறார். ரசூலுல்லாஹ்வை பார்க்கிறார் இப்னு மசூத் ரழியல்லாஹு அன்ஹு. பெருமானார் கண்ணில் இருந்து மாலை மாலையாக கண்ணீர் வடிஞ்சிட்டே இருக்கு. ரசூலுல்லாஹ் அழுகிறார்கள், தேம்பி தேம்பி அழுகிறார்கள். ரசூலுல்லாஹ் அழுவது மறுமை விஷயத்துக்கு. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, துனியாவுடைய விஷயத்துக்கு பெருமானார் அளவே மாட்டாங்க. பெருமானார் இந்த துனியாவில் உள்ள ஜனாசாக்கள் விஷயத்தில், தன் பிள்ளையிட விஷயத்தில் ஒரு நாள் பெருமானார் அழுகிறார்கள். எப்படி என்றா, இப்ராஹிம் என்ற ஒரு மகன், ரசூலுல்லாவுக்கு லாஸ்ட்டாக கிடைச்ச ஆம்பளை புள்ள, அந்த ஆம்பளை புள்ள மதீனாவில் கிடைச்ச உடனே ரசூலுல்லாவுக்கு மக்காவில் 4 பொம்பளை புள்ள, 2 ஆம்பளை புள்ள. அதில் பாரு, அந்த ஆம்பளை புள்ளலாம் மௌத்தா போயிட்டாங்க. பொம்பளை பிள்ளைகளும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு பெண் பிள்ளை தான் இருந்தாங்க. ஆனால் ஆம்பளை புள்ளை ஒன்று லாஸ்ட்டாக கிடைக்கிறேன்னு ரசூலா பேர் வைக்கிறாங்க, இப்ராஹிம் என்று. இப்ராஹிம் நபி என்ன, ரசூலாவுடைய கல்புல அதை மாதிரி ஒரு இடம், இப்ராஹிம் என்று பேர் வச்சு இப்ராஹிம் நபி மாதிரி நபி மாதிரி வரணும் என்றாங்க. எவ்வளோ ஆசையாக பேர் வச்சுப்பாங்க. சரியா 1.5 வருஷம், 18 மாசம் என்ற ஹதீஸில் வருது. குழந்தை மூச்சு திணறுது. பெருமானார் கையில் கொடுக்குறாங்க. பெருமானார் புள்ளி இப்ராஹிமை பார்க்குறாங்க. பார்த்துட்டு கையில் எடுக்கிற நேரம் பெருமானார் கண்ணில் இந்த கண்ணீர் ஒரு துளி வழியுது. பக்கத்தில் ஒரு சஹாபி கேட்கிறார், யார் ரசூலல்லாஹ், நீங்கள் அலமாட்டீங்களே, துனியாவில் என்ன நடந்தாலும் பெருமானார் துனியாவை இது சப்ப மெட்டர், பெருமானார் துனியாவில் அளவே மாட்டாங்க. ஒரு வாப்பா தன்னுடைய ஒரு பிள்ளைக்கு கபரில் இறங்கி அந்த ஜனாசாவை வச்சுட்டு திரும்ப இன்னொரு பிள்ளைக்கு ஜனாசா தொழுவிச்சு, திரும்ப இன்னொரு பிள்ளைக்கு ஜனாசா தொழுவிச்சா அவருடைய கல்வி வெறுமையாகிடும். என்ன வாழ்க்கை நடப்பாங்க. பெருமானார் ஒவ்வொரு பிள்ளையாக அடக்கினார்கள். தன்னுடைய 18 மாத குழந்தைய, அதாவது 1.5 வயசு புள்ள கையில் வைக்கிற நேரம் கண்ணில் இருந்து கண்ணீர் ஒரு துளி கீழே விழுகுது. தேம்பி தேம்பி எல்லாம் அழல. அந்த நேரத்தில் ஒரு சஹாபி கேட்கிறாரு, யார் ரசூலல்லாஹ், நீங்க அழமாட்டீங்களா யார் ரசூலல்லாஹ், நீங்க இரஹம் இரஹம் பண்றாங்க, இரக்கம் காட்டுங்க அப்பா, இரக்கம் காட்டப்படுவீங்கன்றாங்க. அல்லாஹ் இரக்கம் காட்டணும்டா, இந்த குழந்தைகளுக்கு இரக்கம் காட்டணும்டாங்க. அதுதான் இந்த கண்ணீர்ன்றாங்க ரசூலுல்லாஹ். இந்த துனியாவுடைய விஷயத்தில் ஆயிஷா நாயகி சொல்றாங்க, பெருமானருக்கு கவலை வந்தால் தாடியை இப்படி பிடிப்பார்கள், இப்படியே கீழே பார்ப்பார்கள், அழமாட்டார்கள், அழமாட்டார்கள் ரசூலுல்லாஹ். தன் மனைவி ரசூலுல்லாவை அழகாக வர்ணனை பண்ணுவார்கள், பெருமானர் எப்படி நடப்பார், எப்படி இருப்பார், எப்படி குடிப்பார், எப்படி இருப்பார். ஆனால் பல ரிவாயத்துகள் நான் பார்க்கிறேன், ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ்வுடைய தூதர் பள்ளி வாசலுக்கு போகிற நேரம், பள்ளியிலே தொழுகிற நேரம், குர்ஆன் ஓதுகிற நேரம், இரவிலே வீட்டிலே தொழுகிற நேரம், பெருமானார் தொழுகிற நேரம் எல்லாம் பெருமானார் தேம்பி 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 அழுவார்கள். தாடி நலைகிற அளவுக்கு பெருமானார் அழுவார்கள் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வளவு நம்பியிருக்கிறார் என்பதுதான் அவருடைய அர்த்தம். அல்லாஹ்வுடையார்களே, அவருடைய நம்பிக்கைக்கு அவரே ஆதாரம், அவருடைய செயல் ஆதாரம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அந்த வகையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழ ஆரம்பிக்கிறார்கள். எப்படி அழுகிறார்கள் என்று அந்த தோழர் விவரிக்கிறார். ரெண்டு கண்ணும் கொட்டு தண்டார்கள், அவ்வளவு தண்ணீர் கொட்டி கொண்டிருக்கிறது அவருடைய ரெண்டு கண்ணும். அந்த கண்ணீரை அப்படி வடிந்து கொண்டிருக்கிற நேரம், நான் என்ன ஓதினேன் தெரியுமா, நான் என்ன ஓதினேன் தெரியுமா, அவர் சொல்கிறார் அந்த ஆயத்து என்ன தெரியுமா, ஃபகை ஃபைசா ஜனா மின் குல்லி உம்மத்தி பி ஷஹீதி வஜனா பிக அலா குலாஹி ஷஹீதா. இந்த ஆயத்தை தான் நான் ஓதினேன். பெருமானருக்கு தாங்க முடியல, அந்த ஆயத்தை கடக்க முடியல. பெருமானுடைய அழுகை அந்த ஆயத்தோடைய போதும் என்று நிப்பாட்டு. இது அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு கேட்கிற ஒரு விஷயம், மறுமை நாள் பத்தி கேட்கிற ஒரு விஷயம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, فكيف اذا جئنا من كل امه بشهيد وجئنا بك على اهل الله شهيدا. என்ன அர்த்தம் தெரியுமா? அல்லாஹ் கேக்குற நபியே, கைஃப
எப்படி இருக்கும் நபி என்று கேட்கிறான். எது எப்படி இருக்கும் என்று கேட்கிறான் தெரியுமா? இஸா வகைஃப இஸா ஜனா மின் குல்லி உம்மத்தி, ஒவ்வொரு உம்மத்துக்கும் இப்ராஹிம் நபியுடைய உம்மத், நூஹு நபியுடைய உம்மத், சாலிஹ் நபியுடைய உம்மத், இப்படி எல்லா உம்மத்தும் வந்திருக்கிற நேரம் அந்த உம்மத்துக்குன்னு ஒரு பொறுப்புதாரி நிற்பார். அவர் முன்னாடி நின்று அவர் சாட்சி சொல்லணும். அந்த உம்மத்தில் ஒவ்வொரு ஆளும் வந்திருப்பார். சில வேளை அவருடைய வாப்பாக்கு எதிராக அந்த இடத்துல சாட்சி சொல்லணும், தன் உம்மாக்கு எதிராக சாட்சி சொல்லணும், தன் சகோதரர் முன்னாடி நிற்கிற நேரம் இறைவானவர்களுக்கு எல்லாம் சொன்னேன் என்று சொல்லணும். அதிபயங்கரமான நேரம். அல்லாஹ் கேட்கிறான் சூரத்து நிசால, ஃபகைஃப இஸா ஜனா மின் குல்லி உம்மத்தின் பிஷஹீதீன், நபியே ஒவ்வொரு உம்மத்திலும் அந்த சாட்சியாளர் கொண்டு வந்து நிப்பாட்டப்படுகிற அந்த மறுமை நாள், ஃபகைஃப இஸா ஜனா மின் குல்லி உம்மத்தின் பிஷஹீதீன் வஜனா பிக அலா உலாஹி ஷஹீதா, இவர்கள் அத்தனை பேருக்கும் எதிராக சாட்சி சொல்வதற்கு உங்களை கொண்டு வந்து விற்கப்படுகிற நேரம் எப்படி இருக்கும் நபி என்று கேட்கிறான். நீங்க வந்து நிக்கிற நேரம் உங்க உம்மா நிப்பார்கள், உங்க வாப்பா நிப்பார்கள், உங்க உறவுகள் எல்லோரும் நிப்பார்கள், இந்த மக்கத்து காபிர்கள் நிப்பார்கள், எட்டு மொத்த உம்மத்து நிக்கிற நேரம் நபி உங்களை முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டிப்பட்டு அந்த இடத்திலே சாட்சி சொல்லுங்கள் என்று சொல்லப்படுகிற நேரம் எப்படி இருக்கும் என்று சொல்கிற நேரம் பெருமானுடைய பதில் என்ன தெரியுமா? தேம்பி 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 அழுகிறார்கள். அந்த நாள் எப்படிப்பட்ட நாள்? அதிபயங்கரமான நாள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த நாள் சாதாரணமாக ஒரு மூமின் எண்டுக்கும் எடுக்க முடியாதே. அந்த நாளிலே ஒரு விசாரணையிலே நானும் நீங்களும் நிப்பாட்டப்படுவோம் என்று நினைத்தாலே வேர்வையால் நனைந்து போவோம். அப்படிப்பட்ட பயங்கரமான நாள். யௌம தரவுனஹா தஸாலு குல்லு முர்லியத்தின் அம்மா அர்லத் வத்ரவு குல்லு தாத்தின் ஹம்லின் ஹம்லஹா வத்ரன் நாஸ் சுகாரா வமா ஹும் பிசுகாரா வலக்கின் அஸாபல்லாஹி ஷதீத். மறுமை நாள் நிகழக்கூடிய நேரத்தில் எவ்வளவு பயங்கரமாக நிற்குமாம் தெரியுமா? எப்படி இருக்குமாம்? ஒவ்வொரு பெத்தெடுக்கக்கூடிய ஒவ்வொரு தாய்மார்கள், பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்கள், பெத்தெடுக்கிற தாய் உலகத்தில் எல்லாத்தையும் மறந்து தான் பெத்தெடுக்கிறத மறக்க மாட்டான். எந்த அல்லாண்டைக்கு ஸ்பெஷலான நாள். ஒரு உம்மா உலகத்தில் எதை மறந்தாலும் 22 வயசு குமரி பெண்ணு துடிச்சு ஓடி விளையாடி நிப்பா. அவ திருமண பந்தத்துக்குள்ள வந்து 23 வயசுல ஒரு புள்ளியை பெத்தெடுத்தா எல்லோரும் போற ட்ரிப்புக்கு அவ வரமாட்டா, எல்லோரும் போற பயணத்துக்கு அவ வரமாட்டா. என்ன செய்வான்டா? அவ பிள்ளையோட ஒதுங்கிடுவான். அந்த பிள்ளையோட அவ ஒதுங்கி நின்று அவ அந்த புள்ளைய பார்த்து ரசிச்சு அந்த புள்ள முகத்தை பார்த்து புள்ளையோடையே வாழ ஆரம்பிப்பா. எல்லோரும் போற ட்ரிப் வேணாமாம், ஜலதோஷம் வந்தாலும் பிள்ளைக்கு ஜலதோஷம் வந்துடும், புள்ளியோட நிப்பாவாம். அப்படிப்பட்ட ஒரு தாய் தான் பால் கொடுப்பதை மறந்துடுவா, தான் ஈந்த இடத்துல மறந்துடுவா. அல்லாஹ் சொல்லாக்கின் அதாபல்லாஹி ஷதீத், அல்லாஹ்வுடைய அதாப அவ்வளவு கடுமை அந்த நாள் என்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நாளை பெருமானார் தேம்பி தேம்பி அழுது சொன்னார்கள். மக்களே, இந்த ஒரு நாள் வருமே, இந்த ஒரு நாள் வருமே, அந்த நாளுக்கு அஞ்சு கொள்ளுங்கள் என்றார்கள். வத்தகு யௌமன் துர்ஜவுன ஃபீஹி இலல்லாஹ், அல்லாஹ்வின் பால் திருப்பப்படுகிற அந்த நாளுக்கு அஞ்சு கொள்ளுங்கள், எல்லாரும் அல்லாஹ்வின் பால் திருப்பப்படுவோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்று சொன்னால் அந்த நாளை நம்புவோமா இல்லையா என்பதுதான் இந்த சபையிலே நானும் நீங்களும் நம்மளை சோதித்து பார்க்க வேண்டியிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாவசைத்து பேசினால் அவர்கள் நாவில் எந்த பொய்யும் வராது என்று நம்பியிருக்கிறோம். அந்த உலக மக்கள், அந்த ஊர் மக்கள் பெருமானாரை பார்த்து ஒரு பேர் வைத்தார்கள். இஸ்லாத்துக்கு முன்னாடி 40 வருடமாக அந்த மக்கள் மன்றத்தில் அவர் சாப்பிட்டிருக்கிறார், வியாபாரம் பண்ணி இருக்கிறார், கொடுக்கல் வாங்கல் செஞ்சார், குடும்பம் நடத்தியிருக்கிறார், பிள்ளைகளை பெற்றெடுத்திருக்கிறார், அவர்களோடு அந்த மனிதர்களோடு வாழ்ந்திருக்கிறார். அந்த மக்கள் அவருக்கு வைத்த பேர் என்ன தெரியுமா? ஜாகிலியத்து காலத்து மக்கள் ஒவ்வொரு பட்ட பேர் வைப்பாங்க. இந்த ஊர் மக்கள் கருப்பு, அதாவது சுருண்ட முடியாண்டுவாங்க, கரிசட்டி மாதிரி கருப்பாண்டுவாங்க, இப்படி ஒவ்வொரு பேர் வைப்பாங்க. ஜாகிலியத்து காலத்து மக்களுக்கு பெருமானாருக்கு தப்பான ஒரு பேர் வைக்க தோணவே இல்லை. அவர்கள் 40 வருஷம் வாழ்ற நேரம் ரசூலுல்லாஹ் ஒரு நாள் வந்து எனக்கு இப்படி ஒரு பேர் வைங்கன்னு சொல்லல. எங்க உம்மா அப்பா வச்ச பேர் எனக்கு முஹம்மது, எங்க வீட்டுல வச்ச பேர் முஹம்மது. ஆனால் அந்த மக்கள் அவரை கூப்பிட்டது முஹம்மது என்று அசாதிக் என்று கூப்பிட்டார்கள், அல்லாமீன் என்று கூப்பிட்டார்கள். எங்க ஊர்ல பொய் சொல்ல தெரியாதவரன்னா இவர் தான்டாங்க. இவருக்கு பொய்யே தெரியாதேப்பா, இவருக்கு இவரிடம் ஒரு கோடியை கொடுத்தீங்கண்டா 10 வருஷத்துக்கு பிறகு வந்தாலும் ஒரு கோடியை தருவாங்க. இவருக்கு திருமணம் முடிக்கிறார், அந்த திருமணத்துக்கு குவாலிஃபிகேஷன் என்ன தெரியுமா? இவர் இவ்வளவு பசந்து, இவ்வளவு சொத்து, இவ்வளவு செல்வம், இவ்வளவு ஹேண்ட்சம், அதெல்லாம் அவர்கிட்ட இருக்குது. அவர் அழகான ஒருவர், அவர் அப்படி அற்புதமானவர். கதீஜத்துல் குப்ரா, கதீஜா ரதியல்லாஹு அன்ஹா, யார் அவங்க? அமீரத்துல் குரைஷ். குரைஷில அந்த பொம்புளே இல்ல, குரைஷி ஆம்பளே இல்ல, இவங்களோட அளவுக்கு பணம் இல்ல. வரலாறு ஹதீஸ்ல நான் சொல்லுவது, 800 ஒட்டகம்,
அதாவது அரபுகள் பிரயாணம் மேற்கொள்வார்கள். எப்படி? அவங்க வந்து ஒட்டகத்துக்கு மேல சரக்க வச்சு கொண்டு போவாங்க. ஒரு ஒட்டகத்துக்கு பின்னாடி ஒரு ஒட்டகத்துக்கு பின்னாடி ஒரு ஒட்டகம். ஆக பெரிய பிரயாண கூட்டத்துக்கு சொந்தக்காரி அமீரத்துல் குரைஷ். அவங்க கணவர் இறந்து போன பிறகு அபு ஜஹல், உத்துபா, ஷைபா எல்லாரும் போட்டி போடுறான். என்ன முடிங்களேப்பா, ஏண்டா ஓவ நைட்ல பணக்காரி, அவ்வளவு பெரிய சொத்து. அந்த அம்மா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஷாமெல்லாம் போக மாட்டாங்க, கதீஜா நாயகி. ஏன்னா அவங்க வந்து அவங்க கணவர் தான் பிசினஸ் பார்த்தது. அப்ப ஒரு ஆளை வேலைக்கு எடுக்கிறாங்க, அதான் ரசூலுல்லா. வேலைக்கு எடுத்து அனுப்பினா அவர் பிரயாண கூட்டத்தை வந்து முடிக்கிறார். இந்த அம்மா அசந்து போறா, இவ்வளவு நேர்மை. பிசினஸ் பண்றவங்களுக்கு தெரியும் லாட்சில எவ்வளவு சல் இருக்கிறேன்னு, நாலு கஷியரை வைக்கிற நேரம் தெரியும். இந்த கஷியர் வச்ச நாள் மட்டும் கூடுது, அது இவ்வளவு சரியா கணக்கு பாக்குறாரு. அந்த அம்மா நஃபீஷான்னு ஒரு பெம்புலட்ட சொல்றா, என்ன இவர் இப்படி இவ்வளவு நேர்மை. தன்னுடைய மனைவி அவரை தேர்ந்தெடுப்பதற்குரிய குவாலிஃபிகேஷன் அவருடைய கண்ணல்ல, அவருடைய அழகல்ல, அவருடைய ஹேண்ட்சம் அல்ல. நஃபீஷான்ற பெண்ணு தான் அவங்களை திருமணம் பேசுறாங்க. அந்த அம்மாட்ட இவர் சொல்றா, என்ன நேர்மை, என்ன நியாயம், அவர்கிட்ட பேசுங்கன்றா. இவங்க நேரடியா பேசல, கதீஜா அம்மா அவங்களுக்கு வெட்கம். இந்த அம்மாட்ட சொல்லி பேச சொல்றாங்க, எனக்கு அவரை பிடிக்கும், அவர்கிட்ட கேளுங்க என்ன முடிக்க விருப்பமானு. 25 வயசுக்கு 40 வயசுக்கு முடிச்சு போடலாது, தன்ட்ட வேலை செஞ்ச ஒரு ஊழியரை திருமணம் ஒப்பந்தத்துக்கு தயாராகிறார்கள். நேர்மையும் நியாயமும் அவர் அல்லாமீன் தான், அவர் அசாதிக் தான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அப்படிப்பட்ட நேர்மையானவர், இந்த உலகத்தில் சின்ன விஷயத்துக்கு பொய் சொல்ல தெரியாதவர். மறுமை என்ற ஒரு விஷயத்தில் பொய் சொல்லுவார் நினைக்கிறீர்களா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நமக்கெல்லாம் கபரில் என்ன நடக்கிறது நம்முடைய கண்ணுக்கு தெரியாது. அவர் சொன்னாரே, இந்த கபரில் இப்பொழுது மலக்கு வருவதை நான் பார்க்கிறேன் என்றார்களே. ஒரு நாள் பிரயாணம் செய்கிற நேரம் கபரில் வேதனை செய்யப்படுகிறது. ஒரு ஈச்ச மரத்துக்கு அதாவது கொப்பை எடுத்து அதை பிச்சி வைத்தார்கள் ரசூலுல்லா. வைத்து விட்டு சொன்ன, இது காயும் வரைக்கும் இவருடைய தண்டனைகள் குறைக்கப்பட வேண்டும் என்று சொன்னார்கள் ரசூலுல்லா. என்ன குற்றம் யார் ரசூலுல்லா செஞ்சார்கள், என்ன குற்றம் செஞ்சார்கள், சிறுநீர் கழித்து கழுவவில்லை என்றார்கள் ரசூலுல்லா. அப்பொழுது நடைபெறுகிற தண்டனைக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார், இது உண்மையா பொய்யா? இந்த டல்க் ஹாஸ்பிடல் எத்தனை பேரை நாம் அடக்கி இருக்கிறோம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. இவர்களுக்கு அவர்களுடைய கபர்கள் சொர்க்க பூங்காவனையாக மாற்றப்படும். ஆனால் வேதனை செய்யப்படுகிறதா இல்லையா, அது உண்மையா பொய்யா, நாம் நம்பணும் என்று சொன்னால் பெருமானர் நம் முன்னாடி நிற்கிறார். பொய் சொல்லவே தெரியாத ஒருவரை 40 வயசுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானுவத்தல் அந்த சமூகத்தில் வச்சு காட்டிட்டு பெருமானாரை தூக்குறான். இவரை பாருங்கள், இவர் பேசினால் நம்ப முடியுமா என்று கேட்கிறான். அவர் பேச ஆரம்பிக்கிறார், அதை மறுக்கவே முடியாது, அவர் பேசினதை தட்டவே முடியாது என்று நிரூபிப்பதற்கு இமாம்கள் கிதாப் எழுதியிருக்கிறார். தலாயில் நுபுவாண்ட கிதாப் இமாம் பைஹக்கி அவர்கள் ஏழுமண்டால் உங்களுடைய பள்ளிவாசலில் அஜரத்துக்கு சொல்லி அந்த பாடத்தை எடுங்க. ஒரு நாளைக்கு ஒரு ஹதீஸ படிச்ச 1000 மேற்பட்ட செய்திகள் அவர் கொண்டு வருகிறார். இவர் இறை தூதர் தான் என்பது, இவர் இறை தூதர் தான் என்று நிரூபிப்பதற்கு 1000 மேற்பட்ட ஆதாரங்களை கொண்டு வருகிறார். நான் ஒரே ஒரு செய்தியோடு மர்மை நாளைக்கு போகலாம் நினைக்கிறேன். ஒரே ஒரு செய்தியோடு ஹிஜ்ரி 9 இது புகாரி உட்பட பல கிதாபுகள் வரக்கூடிய செய்தி என்ன? அதாவது இமாம் பைஹக்கி அவர்கள் இந்த செய்தியை முன்னாடி கொண்டு வந்து காட்டுறார்கள். என்ன தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்ன உடனே அந்த மக்கள் இதுவரைக்கும் உண்மையார் என்று சொன்னவங்களை பொய்யர் என்று சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. கதா பொய் சொல்றாருன்றாங்க. அந்த மக்களிடம் பெருமான் சொல்ல தொடங்கின சூனியக்காரன்ன்றாங்க. அந்த மக்களிடம் இந்த செய்தியை சொன்ன உடனே அவர்கள் கவிஞர்கள் என்றாங்க. இப்படி எல்லாம் சொல்லுகிற நேரம் பெருமான் தன்னை உண்மைப்படுத்த நிறைய சொன்னாங்க. எப்படி உண்மைப்படுத்தினாங்க? வானத்தில் இருந்து குதிச்சு காட்டி நான் உண்மை சொல்ற விளங்குதான்னு கேட்டாங்களா? இல்ல, அவங்க கேட்டாங்க, மாலிஹாதர் ரசூல், இந்த தூதருக்கு என்ன பாச்சு? யா குலுதாம் யம்ஷி ஃபில் அஸ்வாக், இவர் எங்கள மாதிரி சாப்பிடுறாரு, கடை தெருவுகள்ல நடக்கிறாரு, என்ன தூதர்? வானத்தில் இருந்து குதிக்கணும், பெரிய தோட்டத்துக்குரியவரா நிக்கணும், பாலைவனத்துல நீரூற்றுகள் உண்டாகணும், அப்ப தூதர் இவர். இவர் என்ன தூதர் என்று கேட்கிற நேரம் பெருமானருக்கெல்லாம் நிறைய அற்புதங்களை கொடுத்தான். அந்த அற்புதங்கள்லாம் விவரிக்க போனால் இந்த நேரம் இடம் கொடுக்காது. ஒரே ஒரு செய்தியை கொண்டு வருகிறேன். இமாம் பைஹக்கி கொண்டு வர செய்தியில் எனக்கு பிடித்த ஒரு செய்தி நான் கொண்டு வருகிறேன். அந்த சஹாபாக்கள் பெருமானாரை இவர் உண்மை சொல்லுகிறார்னா உரசி பார்க்க தேவையில்லாத ஆண்டு ஹிஜ்ரி 9, இன்னும் 1.5 வருடங்கள்ல
இன்ன ரெண்டு வருஷத்துக்குள்ள பெருமானர் பூமியை விட்டு போறாங்க. ஹாத்தமுல் அன்பியா தன்னை நிரூபித்த, தன்னை நாவசித்து பேசிய எல்லா வார்த்தைகளும் உண்மை என்று நிரூபித்த நபி பெருமானாரை ஒரு கடுவளவு கூட பொய்ப்பிக்க முடியாத அளவுக்கு அவர் தன்னை உண்மைப்படுத்தியிருந்தார். அந்த உண்மைப்படுத்தின செய்திகள் எல்லாம் நான் பின்னாடி வச்சுட்டு நான் இப்போ ஒரு செய்தியை கொண்டு வருகிறேன். பெருமானாரோ சஹாபாக்களோ இது அவர் இறை தூதர் என்று சொல்றதுக்கு பயன்படுத்தவே இல்லை. பின்னாடி வந்த இமாம்கள் அதை குறிப்பிட்டு காட்டுறாங்க, இதை கொஞ்சம் பாருங்கள் என்றாங்க. ஹிஜ்ரி 9 ஒரு நாள் ரசூலுல்லா காலையில் மக்களுக்கு சொல்றாங்க, மக்களே வாங்க தொழுவோம் என்றாங்க. இன்றைக்கு ஒரு ஜனாசான்றாங்க. அந்த மக்கள் பார்க்கறாங்க, யாரு யார சொல்லலாம், மதீனாவில் யாருமே மௌத் இல்லை, யாரு ஃபக்கூமு ஃபஸல்லு, எல்லாரும் எலும்புங்கப்பா தொழப்போறோம் என்றாங்க. ஜனாசா முன்னாடி இல்லை, ரசூலுல்லா தொழப்போறார்கள், ஜனாசாவை காணல. ரசூலுல்லா சொன்னாங்க, எங்க ஊர்ல இல்லை பக்கத்து நாடுலன்றாங்க. அஷ்ஹமா மௌத் ஆயிட்டாருன்றாங்க. யார் அஷ்ஹமா? நஜாசி, அதாவது எத்தியோப்பிய எபிசீனியான்னு நாம் சொல்லுவோம். அபிசீனியாவுடைய மன்னருக்கு நஜாசி என்று சொல்லுவாங்க. நம்ம நாட்டு ஜனாதிபதி என்றுவோம், சில நாட்டில் மலிக் என்றுவாங்க, சில நாட்டில் சுல்தான் என்றுவாங்க, சில நாட்டில் பிரைவே என்னாலும் சொல்லுவாங்க. இதை மாதிரி அந்த காலத்தில் எத்தியோப்பியாவோட மன்னருக்கு மன்னர்னு சொல்ல மாட்டாங்க, அவங்க நஜாசின்னு தான் சொல்லுவாங்க. அந்த நஜாசியோட பேர் அஷ்ஹமா. நஜாசியோட பேர் என்ன? அஷ்ஹமா. அவர் இறந்துட்டாரு அப்படின்ற செய்தியை ரசூலுல்லா சொல்லிட்டாங்க. இன்றைக்கு கொழும்புல ஒன்று நடந்தா இப்ப இன்றைக்கு காசால என்ன நடக்குது என்பதை இப்ப உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளலாம். இது டெக்னாலஜி, இப்ப இது வந்து அப்படிப்பட்ட உலகம். ஆனா ரசூலுல்லா சொல்ற டைம்ல எத்தியோப்பியாவில் நடக்கிறத பெருமானார் எப்படி சொல்லலாம்? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, என்ன சொன்னாங்கண்டா, நஜாசி மௌத்தாகிட்டார் அஷ்ஹமா, அவர் முஸ்லீம், யாரும் அவருக்கு ஜனாசா தொழுவிக்கல, நாங்க தொழுவோம் என்றார். ஒரு சஹாபி சொல்றார், நான் இத்தனையாவது சஃப்ல நின்றேன், 4 தக்பீர்கள் ரசூல சொன்னாங்கண்டு ஜனாசா தொழுகையை வர்ணிக்கிறார் அவர். அந்த ஹதீஸ்ல ஒரு வரி வருகிறது, ஃபில் யௌம் அல்லதி மாத்த ஃபீஹி, எந்த நாளில் நஜாசி இறந்தாரோ அந்த நாளில் நாங்க ஜனாசா தொழுதோம். இன்றைக்கு இறந்து 4 கழிச்சு நாங்க தொழல, 4 கழிச்சு தொழல, நேத்து இறந்து அடுத்த வாரம் ஜும்மால தொழுவோம்னு தொழல. ஃபில் யௌம் அல்லதி மாத்த ஃபீஹி, எந்த நாளில் அவர் மௌத்தாகினாரோ அதே நாள்ல தொழுதோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அரபுகளுக்கு எங்களை விட நாள் தெரியும். நீங்கள் அரபுகளை தப்பா கணிப்பிடக்கூடாது. எழுத தெரியாத அவங்களுக்கு, படிக்க தெரியாத அவங்களுக்கு வானத்தோட எங்களை விட பேசுவாங்க. ரோட்ல இறக்கினா உங்களை எது கண்டி பக்கம் எது குருநாகல் பக்கம், நீங்க ரோட்டுக்குள்ள போய் போர்டை பார்த்து தார் ரோட்ல கண்டுபிடிப்பீங்க. அவங்க வாழைவனம், வெறும் மணலும் மலைகளும் கல்லும் மலைகளும் நிறைஞ்சிருக்கிற இடத்துல அவங்க வானத்தை பார்த்து சொல்லுவாங்க, இது யமன் பக்கம்ன்றாங்க, இது மதீனா பக்கம்ன்றாங்க, இது இந்த பக்கம், இது மக்கால நின்றுட்டு சொல்லுவாங்க, இந்த பக்கம் போனா குருநா கண்டி, இந்த பக்கம் குருநாகல மாறி, இது யமன் இது மதீனா, ரெண்டும் ஆப்போசிட். இவங்க பார்த்து சொல்லுவாங்க இதுதான். நைட்ல போற நேரம் எல்லாம் லைட் போட்டு நம்மள மாதிரி ரோட்ல டிரெக்ஷன் காட்டி, இது மாவத்தகம், இதுக்குள்ள போனா தல்காஸ்பட்டி, பறக்காதனியாலும் தல்காஸ்பட்டி போலாம் என்றெல்லாம் ரோட்ல போர்ட் போட்டிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும், இந்த மலையால போய் இப்படி போனா இந்த ஊரு வரும், இப்படி போனா இப்படி வரும். வானத்தை ஒரு முறை பார்த்து நட்சத்திரத்தை பார்த்துட்டாங்கன்னா அவங்க ரூட்டை சரியா கண்டுபிடிப்பாங்க. அவங்க நாங்க கிலோமீட்டர் கணக்குல சொல்லுவோம், அவங்க நாள் கணக்குல சொல்லுவாங்க. ஒரு 4வது ரசூலுல்லா ஜும்மா மிஸ் பண்ணிட்டு, அல்லாஹ் உரையாடுவாங்க. வானம் தான் அவங்க லைஃப், இந்த பூமியை விட அவங்க வானத்தை பார்த்து தான் நிறைய கவிதை படிப்பாங்க, நிலாம பார்த்து தான் கவிதை படிப்பாங்க, ராத்திரிக்கு சாராயத்தை குடிச்சிட்டு கவிதைகள் படிக்கிறது அவங்க லைஃப். பொம்பளை ஆட விடுவாங்க, இல்லைன்னா நிலாக்களை நட்சத்திரங்களையும் பார்த்துட்டு அவர்கள் நிலாவை நட்சத்திரங்களையும் பார்த்துட்டு கவிதை படிப்பாங்க. அவங்களுக்கு வானம் நல்லாவே தெரியும். நன்றாக புரிந்துக்கோங்க, அவங்கள்ட்ட டேட் நாங்கள் 2023 என்றோம், அவங்களுக்கு 2023 எல்லாம் டேட் தெரியாது. அவங்களும் நாட்களை கணிச்சாங்கன்னா ஆமா கணிச்சாங்க, ஏதாவது சுனாமி வந்துட்டு வைங்க, இன்றைக்கு சுனாமி இந்த டேட் சொல்ல போனா 19 வருஷம் சொல்லலாம், 2024 20 வருஷம் ஆச்சு, 10 சுனாமியில இருந்து 10 வருஷத்துக்கு தள்ளி என்று சொன்னா நீங்க
டேட்டா புரியுங்க 2014ல நீங்க அவங்க எப்படி சொல்வாங்க தெரியுமா, ஆமுல் ஃபீல்ல இருந்து 10 வருஷம் தள்ளி என்றுவாங்க, ஆமுல் ஹுசன்ல இருந்து 2 வருஷம் முன்னாடி என்றுவாங்க. கணக்குல அவங்களுக்கு தெரியும், ஓஹோ இந்த கணக்கானு புரியுவாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படி செஞ்சதனால டேட் எல்லாம் குழப்பேலாது, அவங்களுக்கு டேட் தெரியும், அவங்களுக்கு நாள் தெரியும். இப்ப ஒரு நாட்டு மன்னருடைய மரணத்தை அறிவிக்கிறது அவ்வளவு லேசி இல்லை. நான் இங்க உட்காந்துட்டு ஜோ பைடன் செத்து போயிட்டாருன்னா இது கிரிமினல் குற்றம் நான் செய்யறது. ஏன்னா நாட்டு அமெரிக்கா ஜனாதிபதியுடைய அவருடைய சாவை எந்த வேர்ல்ட்ல எந்த மீடியாவுக்கும் அந்த பிரசிடென்ட் யூனிட் அறிவிக்கும் வரைக்கும், அந்த டிவிஷன் அறிவிக்கும் வரைக்கும் கன்ஃபார்மா நான் அறிவிக்கிறது. இந்தியாவில் ஜெயலலிதா செத்து போனா யாராவது அறிவிக்கலாமா? அந்த பிரசிடென்ட், அதாவது அங்க உள்ள முதல்வருடைய இடம் அவர்கள் ஊர்ஜிதப்படுத்தி அவங்க மீடியா கொடுக்கணும். நம்ம நாட்டில் பிரேமதாசன் செத்து போனாரு, செத்து போனது கண்ணு முன்னாடி எல்லாருக்கும் தெரியுது. 93ல செத்து போனாரு, 12 மணிக்கு பம் பிளாஸ்ட் ஆச்சு. ஆனா மீடியா அறிவிக்கிற நேரம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு, 4 மணியும் தாண்டி ஏன்னா பாம்புல அவர் துண்டு துண்டா போயிட்டாரு, அது எல்லாருக்கும் அந்த பக்கத்துல தெரியுது. ஆனா எந்த மீடியாவும் வாயசிக்கலாது. ஒரு ஜனாதிபதி உத்தியோகபூர்வமா அவருடைய இறப்பை அறிவிப்பதற்கு அந்த மீடியாவது எல்லாத்தையும் ஊர்ஜிதப்படுத்திட்டு தான் அறிவிப்பாங்க. ஜனாதிபதியுடைய இறப்பை சர்வசாதாரணமாக மீடியாவில் சொல்ல இயலாது. அடுத்தது, ஒரு ஜனாதிபதி இறந்துட்டாரண்டா அந்த நாள் லேசில மறக்காது. தல்கா ஹாஸ்பிடல்ல ஒரு ஆள் இறந்துட்டாருன்னு வைங்க, இறந்துட்டாருண்டா நீங்க ஞாபகம் வைப்பீங்க, மறப்பீங்க. ஆனா பிரேமதாசன் செத்தனால உங்கள்ட்ட கேட்ட நீங்க சொல்லுவீங்க, அது மேடையாச்சே, ஓ மே மாசம் 1ஆம் தேதி லேசா மறந்தா கூட தட்டி எழுப்பினா வந்துடும். வெளில ஒரு லேஞ்ச வச்சுட்டு இருந்தாரு, சரியா 12 மணி ஆம ஸ்ட்ரீட் ஜங்ஷன்ல, அப்பதானே பம் பிளாஸ்ட் ஆச்சு என்று டக்குன்னு உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ஏண்டா ஒரு ஜனாதிபதி அவருடைய இறப்பு நம்ம கல்வெளியில் ஆழமா பதிஞ்சிடும். இப்ப ரசூலுல்லா சொல்லிட்டாங்க, ஜனாசாவும் தொழுவிச்சாச்சு. இப்ப எத்தியோப்பியாவுக்கு போய் ஒரு சஹாபி கையை தூக்கி, யார சொல்லலா நல்ல ஒரு விஷயம் சொல்லிட்டீங்க, இப்ப உங்களை நல்லா செக் பண்ணலாம், எத்தியோப்பியாவுக்கு நான் பயணம் மேற்கொள்றேன், எத்தனை மாசம் போனாலும் பரவாயில்ல, ஏண்டா என் மறுமை வாழ்க்கைக்கு உண்மையா பொய்யாண்டு பாக்குறதுக்குரிய சந்தர்ப்பம், நான் எத்தியோப்பியாவுக்கு போய் நீங்க சொன்ன டேட்டிலே அவர் மௌத் ஆகலான்னு எனக்கு செக் பண்ணலாம். ஏண்டா எனக்கு வெள்ளி சனி எல்லாம் தெரிஞ்சனாலதான் ஜும்மா தொழுகிறோம், நேரம் தெரிஞ்சனால லுகர் தொழுகிறோம். இப்ப நான் செக் பண்ண போறேன், ஒரு சஹாபியாவது கை தூக்கி போனாரா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எந்த சஹாபியும் போகல, ஆனால் பின்னாடி உள்ள இமாம்கள் அதை ஊர்ஜிதப்படுத்துறாங்க. இமாம்கள் இல்ல, உங்களுக்கே விக்கிபீடியாவில் போனா ஊர்ஜிதம் ஆயிரும். முஸ்லீம்களுடைய சோர்ஸ் வானா, குஃபாருடைய சோர்ஸ்லயே நீங்க ஊர்ஜிதப்படுத்துறீங்க. அவர் எப்ப செத்து போனார் என்ன ஊர்ஜிதப்படுத்தலாம்? ஏண்டா இத்தியோப்பியாவில இருந்து ஒரு செய்தி வர்றதா இருந்தா உங்களுக்கு நான் புரிய வைக்கணும்டா, இத்தியோப்பியா இத்தியோப்பியாண்டா எபிசினியாண்டா, அது எவ்வளவு தூரம், அது எப்படி அந்த செய்தியை செய்யலாம்டா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இத்தியோப்பியா ஏர் டிஸ்டன்ஸ் சொல்றேன், மதீனாவுடைய இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல இருந்து எத்தியோப்பியாவுடைய இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கு எவ்வளவு தூரம்னு நான் சும்மா அடிச்சுட்டு எப்படி சொல்றதுன்னு யோசிச்சு பார்த்து அது எப்படி சொல்லலாமண்டா உங்களுக்கு புரியுற மாதிரி. கொழும்பு, அதாவது கட்னாய்க்கு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல இருந்து சென்னைக்கு போகணும்னு வைங்க, ஃபிளைட் எடுத்து அங்கே போய் இறங்கி திரும்ப ஒரு ஃபிளைட் எடுத்து திரும்ப கொழும்புக்கு வந்து திரும்ப கொழும்பு டு சென்னை எடுத்தா இங்கிருந்து அங்கே போய் அங்கிருந்து இங்க வந்து இங்கிருந்து அங்க போன எவ்வளவு தூரமோ இதுதான் ஆகாயம், அதாவது ஏர் டிஸ்டன்ஸ். அந்த ஏர் டிஸ்டன்ஸ் வந்து அவ்வளவு தூரம், கிட்டத்தட்ட 1800 கிலோமீட்டருக்கு மேல தரை வழியா போறா, நீங்க மேப் எடுத்து பார்த்தா எத்தியோப்பியாவுக்கு சும்மா போறாரு, ரெட் சி குறுக்க நின்றோம், இப்படியே போய் நின்று அப்படியே கப்பல் எடுத்து அடுத்த துருக்குக்கு போய் அங்கிருந்து போகணும். இதுதான் தூரம். எந்த ஒரு மனுஷனும் குதிரையில வந்தா கூட ஒரு நாள்ல சொல்லலாது, ஒரு நிமிடத்துலாம் சொல்லலாது. இன்றைக்குள்ள ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் எல்லாம் அவங்கள்ட்ட இல்ல, அதனால வேகமா அவங்களுக்கு இந்த செய்தியை தர இயலாது. யாராலும் தர முடியாத ஒரு செய்தியை இப்ப மௌத் ஆகிற நேரம், அதே நாள்ல நஜாசி இறந்து விட்டாரப்பான்னு சொன்னா இது 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி சாத்தியமா, சாத்தியப்படுமா, இப்படி சொல்ல முடியுமா, யாருக்காவது சொல்ல இயலுமா? சொல்லி அது அப்படியே நடந்திருந்தால், சொல்லி அது அப்படியே நடந்திருந்தால் நல்லடியார்களே, காணாத நஜாசுடைய மரணம் அவர் சொன்ன டேட்ல சொன்ன விதத்துல அதே மாதிரி நடந்திருந்தா நீங்களும் நானும் காணாத கபரை பத்தி அவர் பேசினதை நம்ப முடியுமா முடியாதா? நீங்களும் நானும் காணாத மறுமையை பத்தி பேசினதை அவர் பேசுறது நம்ப முடியுமா முடியாதா?